ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் வித் தமிழ். நான் உங்கள் ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் அப்டேட்டில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஸ்டேட்டஸாக போடுற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் ஃபோட்டோஸை ஸ்கிரீன்ஷாட் மூலமாக சேவ் பண்ணிட்டு இருந்தோம், வீடியோஸை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தோம். இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸை எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி டெக் வித் தமிழ் யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் சிக்னல் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸை சேவ் பண்ண உங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ் சேவர் இல்லை வீடியோ ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்னு நிறைய ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. எந்த ஒரு ஆப்பும் யூஸ் பண்ணாமல் மொபைலில் இருக்க சிம்பிள் செட்டிங்ஸை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ ஸ்டேட்டஸை சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸை பார்க்கும்போதே அந்த வீடியோ நம்ம ஃபோனில் டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிடும். ஸ்டேட்டஸை ப்ரைவசியோடு மெயின்டைன் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் அந்த ஃபைல்ஸை டெம்பரவரியாக க்ரியேட் பண்ணி ஹிடன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஃபோன்லேயே அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அதை ஹிடன் பண்ண ஃபைல்ஸை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வீடியோ ஸ்டேட்டஸ் போட்டிருக்கவங்களாம் பாருங்கள். என் ஃப்ரெண்டில் ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ ஸ்டேட்டஸை நான் எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைல் மேனேஜர் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் சர்ச்சுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுங்க. ஸ்டேட்டஸஸ்ங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் எல்லாமே காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் அது வந்து ஒரு வீடியோ ஃபைலாக ஓப்பன் ஆகும். இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு மோருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி காப்பி அல்லது மூவ் பண்ணி வேறு ஒரு ஃபோல்டரில் உங்கள் டிவைஸ்லேயே இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஸ்டேட்டஸஸ் 1 அப்படின்னு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டரில் இந்த வீடியோவை நான் சேவ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் டன்னு கொடுத்தோன்னே அந்த நான் எனக்கு பிடிச்ச வீடியோ இந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிடும். இதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கல் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெக்கிபி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.